ಸಮಾರಂಭಾಂ ಯತಿಶೇಖರ ಮಧ್ಯಮಾಂ ಲಕ್ಷ್ಮೀವಲ್ಲಭ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಆಳ್ವಾರುಗಳ್ವಾಳಿ ಅರುಳಿಚ್ಚಯಲ್ವಾಳಿ ತಾಳ್ವಾದುಮಿಲ್ ಕುರವರ್ಧಾಂ ವಾಳಿ ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு யாராலே என்பருகிறதோ என்று மங்களாசாசனம் செய்து பிறகு தொடர்ந்து எம்பெருமானுடைய அவதாரங்களையும் அர்ச்சாவதாரங்களையும் அனுபவித்த பெரியாழ்வார் தம்முடைய இறுதி திருமொழி, அதாவது பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய 5-10 4-ஆம் திருமொழி, அதுதான் கடைசி திருமொழி பெரியாழ்வார் திருமொழியிலே. அதிலே எம்பெருமான் தமக்கு பண்ணியிருக்கிற உபகார பரம்பரைகள் என்னவெல்லாம் எம்பெருமான் தமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறான் என்று அவனுக்கே எடுத்து சொல்லி, இவ்வளவு செய்திருக்கிறாயே, இன்னும் உனக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய் என்று எம்பெருமானையே கேட்பதாக இந்த திருமொழி மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றது. அந்த எம்பெருமானையே பார்த்து, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டேன், இனியன் திருக்குறிப்பு, இதற்கு மேலும் என்ன உனக்கு திருவுள்ளம் என்பதாக எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் கேட்டார். உடனே எம்பெருமான், ஆழ்வீர், உமக்கு இன்னும் நான் வீடு பேற்றை கொடுக்கவில்லையே, இந்த சம்சார மண்டலம் இன்னும் அடியோடு வற்றி போகவில்லையே, இன்னும் இந்த பிறவியாகிற பெருங்கடல் அதிலே என்றோ நீர் இருக்கிறீர், நான் இன்னும் உம்மை கொண்டு போகவில்லையே என்று சொல்ல, உடனே எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் என்ன தெரிவிக்கின்றார், அப்பனே, நீ என்னை இன்னும் கொண்டு போகவில்லை என்றான் நினைக்கிறாய், எப்பொழுது நீ எனக்கு அருள் புரிந்தாயோ, மயர்வர மதிநலம் அருளினாயோ, அப்பொழுதே இந்த பிறவியாகிற பெருங்கடல் வற்றிவிட்டது என்று அந்த எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கின்றார். பரவாயேறு பயன்பொருடா, நீ என்னை கை கொண்டவன் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால் இரவுலையும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறிவையன்ன அமுதவாறு தலைப்பத்தி வாய்க் கொண்டதே. எம்பெருமானை முதன் முதலே என்னவென்று தெரிவிக்கின்றார், பறவையேறு பரம்புருடா, பறவியிலே ஏறி வருகின்ற பரம புருஷனே என்று அவனை பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கின்றார். பறவை என்னால் அது வேதாத்மா விகேஸ்வரஹா என்று சொல்லப்படுகின்ற கருடாழ்வான். அந்த கருடாருடனாக எம்பெருமான் வந்துதான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணினான். அதாவது ஆதி மத்திய அவசானம் என்று சொல்லுகிறார் போலே, தொடங்குகின்ற பொழுது என்ன நிகழ்ந்ததோ அதையே இறுதியிலேயும் சொல்லி முடிப்பது என்கிற ஒரு கிரமம். முதல் முதலிலே பெரியாழ்வாரை அந்த பாண்டிய வரசன் யானை மீது ஏற்றி அப்படி மங்களா, அதாவது அவரை ஊர்வலமாக அழைத்து சென்ற பொழுது அவருக்கு காட்சி கொடுப்பதற்காக எம்பெருமான் எப்படி வந்தான் என்றால், கருடாருடனாக வந்தான். அந்த கருடன் மேலே ஏறிக்கொண்டு அப்படி வந்து பெரியாழ்வாருக்கு சேவை சாதித்தான் என்றுதான் சொல்ல பெற்றிருக்கின்றது. அதையே இப்பொழுது பெரியாழ்வார் தெரிவிக்கின்றார். பறவையேறு பரம்புருஷா என்று, பறவையேறு பரம்புருடனே, என்ன எவன் ஒரு பறவையிலே ஏறி இருக்கின்றானோ அவன்தான் பரம்புருடன் என்ன, அதாவது என்ன, பரம்பொருளுக்கு எது இலக்கணம் என்று கேட்டால் கருடனை வாகனமாக உடையது எதுவோ அதுதான் பரம்பொருள் என்று, அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் என்றெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் காட்டுகின்றார்கள். அதையே ஆழ்வாருங்க, பறவையேறு பரம்புருடா, நீ என்னை கை கொண்டபின் நீ எனக்கு அனுகிரகத்தை செய்தாயே, மயர்வரம் அதிலும் அருளினாயே, அப்பொழுதே எனக்கு என்ன ஆகிவிட்டது என்றால் என்னுடைய பிறவி என்னும் பெருங்கடலும் வற்றி என்று, பிறவி பெருங்கடல் என்று சொல்லுகின்றார்களே, அப்படியான அந்த பெருங்கடலானது முழங்காலுக்கு கீழே வற்றிவிட்டது, எனக்கு சம்சாரம் என்கிறது அடியோடு அற்றுப்போய்விட்டது என்று சொல்லுகின்றார். அதற்கு மேலே பெரும் பதம் ஆகின்றதால் என்று, பெரிய பேராக எனக்கென்றோ கிட்ட போகிறது, நான் அதையென்றோ அடையப் போகிறேன் என்று ஆழ்வார் தெரிவித்தார். ஆனாலும் இந்த பாவ புண்ணியங்கள் என்று சில உண்டு நம்மிடத்தில்,
அவைகள் நம்மை விட்டு முழுவதுமாக கழிந்தால்தான் நாம் இந்த பிறவி பெருங்கடலை விட்டு வெளியேற முடியும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஏனென்றால் இந்த பாவ புண்ணியங்கள் நம்மிடத்திலே இருக்கின்ற காலத்திலே நாம் அவற்றை அனுபவிப்பதற்காக இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு விடை கூறுகின்றார். இரவு செய்யும் பாவக்காடு நம்மை அப்படியே அழித்து விடுகின்ற அந்த பாவக்காடு, பாவங்களாகிற நாம் செய்திருக்கிற பாவங்கள் எல்லாம் மேலே மேலே கிளைத்து 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 அது வளர்ந்து கொண்டு போகின்றபடியினாலே அவற்றை காடு என்கிற சப்தத்தாலே சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பாவக்காடு என்ன ஆயிற்று என்றால் தீக்கொளி வேகின்றதால் அந்த தீயிலே கொழுந்து விட்டு எரிந்து அப்படியே அழிந்து விட்டது என்கின்றார். யார் ஒருவர் எம்பெருமானை பற்றி இருக்கிறார்களோ அந்த எம்பெருமானை பற்றி இருப்பவர்களுக்கு அந்த பாவங்களானவை அப்படியே வெந்து போய் விடுகின்றன. இதை அப்படியே சாந்தோக்கிய உபநிஷத்து தெரிவிக்கின்றது. என்னன்னா, எவனொருவன் எம்பெருமானுடைய அருளை பெற்றிருக்கின்றானோ அவனுக்கு தஸ்யயதா, அதாவது இஷீக தூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேதா ஏவகும்ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயந்தே என்று எல்லாம் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று ஆண்டாளும் அதை அருளி செய்தாள் அல்லவா. அதைத்தான் இங்கே பெரியாழ்வார் அவளுக்கு முன்னாலே காட்டுகின்றார். இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால் என்று அந்த தீயிலே இட்டு அவர்களெல்லாம் வெந்து போய்விட்டன. கண்ணபிரான் அர்ஜுனனை கொண்டு காண்டாவனம் என்று ஒரு காட்டை அழித்தானாம். அதுபோல இந்த இடத்திலே என்ன ஆயிற்றுன்னா, இவர் பெரியாழ்வாருடைய அந்த பாவக்காடுகள் அது அத்தனையும் நெருப்பிலிட்ட ஒரு பஞ்சு போலே உருமாய்ந்து போய்விட்டன என்று தெரிவிக்கின்றார். ஆக இது விரோதி நிவர்த்தியை பற்றி சொல்லி சொன்ன விஷயம் இது. அதற்கு மேலே இஷ்ட பிராப்தி என்றால் இவருக்கு வேண்டியது கிடைத்ததா என்றால் அறிவை என்னும் அமுதவாறு என்றால் அறிவு என்கிற அமுதவா, அறிவு என்னால் ஞானம், அந்த ஞானமாகிற அமுத ஆறு அது என்ன ஆயிற்று என்று கேட்டால் தலைப்பற்றி வாய்க்கொண்டதே என்று அமுத ஆற்றிலே நான் முழுகினேன். முழுகினால் என்ன ஆயிற்று, என்னுடைய வாயளவு என்னுடைய தலையளவு என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட அந்த ஞானத்திலே நான் ஞானமாகிற ஆற்றிலே முழுகி திளைத்து அன்றோ உன்னை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட பேரு எனக்கு உன் அருளாலே அன்றோ கிடைத்தது. அப்படி இருக்கிற பொழுதோ இனி என் திருக்குறிப்பே, இன்னும் நீ எனக்கு என்ன செய்ய வேணும் என்று நினைக்கின்றாய். உன்னை கை கொண்ட பின் எம்பெருமானே, நீ என்னை கை கொண்ட பின் நீ எனக்கு அனுகிரகம் செய்த அடுத்த கணம் என்னுடைய அந்த பாவக்காடுகளெல்லாம் வெந்து போய்விட்டன. நான் அப்படியே ஞானம் என்கிற அமுத கடலிலே விழுந்து திளைத்து உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு என்ன வேண்டும் என்று அப்படி அடுத்த பாசுரத்திலே இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார். ஆனால் எம்பெருமான் மேலேவும் கேட்கிறான் ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர் இருந்தாலும் அந்த பாவங்களெல்லாம் உம்மை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுமா என்று கேட்க, அந்த பாவங்களெல்லாம் என்னை விட்டு ஓடிப்போய் விட்டன, அது நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்தனா என்று சொன்னோம். அதுவும் கூட அன்று, என்னை விட்டு அவைகள் எப்படி அவள் ஓடின, எங்கே ஓடின என்பதையும் தெரிவிக்கிறேன் என்று எம்பெருமானையே பார்த்து ஆழ்வார் அருளி செய்கின்றார். மூன்றாம் பாசுரத்திலே எம்மநாயன் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுடைய நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினிலார் பெறுவார் அம்மன் போலவே தனக்க நாட்டிலுள்ள பாபமெல்லாம் சும்மனாலே கைவிட்டோடி ஊர்கள் பாய்ந்தனவே என்றால் எம் அன்னையே என்பது போல ஒரு பொருள் கொள்ளலாம். அனா என்னால் அன்னை, அன்னை என்பதை விழியிலே அப்படி எம்மனா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளேனாய் பெற்ற நன்மை நான் உன்னிடத்திலே இருப்பவனாக அதாவது உன்னுடைய அருளுக்கு இலக்கானவனாக நான் பெற்றிருக்கிற நன்மை என்னவென்று உனக்கே தெரிவிக்கிறேன் கேள். எம்பெருமான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் புரிந்தான் அல்லவா, அருள் புரிந்தான் அல்லவா. அந்த அருளாலே ஆழ்வார் பெற்ற பெயரெல்லாம் என்ன என்பதை ஆழ்வார் தாமே எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிறார். எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே என்று அந்த எம்பெருமானை விழித்து, எனக்கு குலதெய்வம் என்றால் என்னுடைய குலங்குலமாக என்னுடைய அந்த சந்தான பரம்பரைக்கெல்லாம் நீ என்றோ தெய்வம் என்று அவனை சொல்லி, என்னுடைய நாயகனே அதாவது நாயகனாயிருப்பவன் அடியவனை விட்டு கொடுக்க மாட்டான் அல்லவா, ஆயினாலே இப்படி செய்தான் என்று அவனை பார்த்து தெரிவித்து
நின்னுளையனாய் பெற்ற நன்மை, இப்படி நான் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார்? இப்படிப்பட்ட பேர் வேறு யாருக்கு கிடைக்கும்? உன்னுடைய அருளாலே நான் பெற்றேனே அன்றி எல்லோரும் இப்படி பெற்றார்களா? என்னை போலே அருள் பெற்றவர்கள் யாராவது வேறு உண்டா என்பது போல ஆழ்வார் தெரிவிக்கின்றார். என்ன ஆயிற்று, உமக்கு நிறைய பாவங்களெல்லாம் இன்னும் இருந்து கொண்டு இருக்குமே என்று எம்பெருமான் இவரை பார்த்து கேட்க, உடனே ஆழ்வார் தெரிவிக்கின்றார், நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் என்றால், நம்மன் போலே வீழ்த்து அமுக்கும், நமன் என்றால் யமன், அவன் அப்படியே அமுக்கி விடுகிறான். இந்த பாவங்களை காட்டித்தான் நம்மை அழித்து விடுகிறான். ஆனால் அப்படி அழுத்துகின்ற பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று என்று கேட்டால், நாட்டில் உள்ள பாவம் எல்லாம் என் ஒருவன் அளவிலே நீ பண்ணின அனுகிரகமானது, என்னோடு நின்று விடாமல் என்னோடு சம்பந்தமுடையவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பேரு கிட்டும்படியாக வன்றோ உன்னுடைய அருள் அமைந்தது. நாட்டில் உள்ள பாவம் என்று நாட்டாருடைய பாவம் அத்தனையும் என்றும் வியாக்கியானத்திலே காட்டுகின்றார். அப்படி என்றிக்கே நாட்டில் உள்ள பாவம் என்னால் சாஸ்திரங்களிலே என்னென்ன பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை பாவங்களும் என்ன ஆயிற்று என்றால், சும் எனாதே கைவிட்டோடி, சும் எனாதே என்றால் அவர்களெல்லாம் வாயை திறக்காமல், அதாவது கப்சிப்புன்னு என்று சொல்லுவார்களே அதுபோல, அந்த பாவங்கள் வாயே திறக்காமல் என்னை விட்டு ஓடிவிட்டன. எங்கே போய் சேர்ந்தன என்னால், தூறுகள் பாய்ந்தனவே, தூறுகள் என்னால் பெரிய புதர்களிலே போய் ஒளிந்து கொண்டன என்று பொருள் சொல்லலாம். ஆனால் தூறு என்பதற்கு திருக்கோட்டியூர் நம்பி என்கிற ஆச்சாரியர் சம்சாரிகள் என்று அர்த்தம் காட்டினாராம். அதாவது ஒருவன் மோட்சத்திற்கு சென்றானால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் எங்கே போகின்றன என்பதை உபனிஷத்து சொல்லுகின்ற பொழுது, கௌஷீதகி உபனிஷத்து சொல்லுகின்ற பொழுது, சுகிருதா சத்ய அதாவது சாது கிருத்தியாம் துஷந்த பாப கிருத்தியாம் என்று அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு வேண்டியவர்கள் அவனுடைய புண்ணியத்தையும் அவனுடைய விரோதிகள் பாபத்தையும் பெறுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதையே கொண்டு இங்கே என்ன தெரிவிக்கிறார் ஆழ்வார் என்றால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சம்சாரிகளிடத்திலே போய் அந்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து விட்டன, இனிமேல் அந்த பாவங்களை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இப்படிப்பட்ட பேற்றை எனக்கு கொடுத்திருக்கிறாய் நீ, இனியன் திருக்குறிப்பு, இன்னமும் கூட நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே விண்ணப்பிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.